ஹாய், என்சிஆர்டி கிரேட் 12 சாப்டர் 8 பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் புக் பேக் கொஸ்டின் சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். கொஸ்டின் நம்பர் 8.13, ஹவு இஸ் த வேரியபிலிட்டி இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் அ டிரான்ஸிஷன் மெட்டல்ஸ் டிஃபர் ஃப்ரம் தட் ஆஃப் அ நான் டிரான்ஸிஷன் மெட்டல்ஸ் அண்ட் இல்லஸ்ட்ரேட் வித் எக்ஸாம்பிள். அதாவது டி பிளாக்ல இருக்கக்கூடிய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து எஸ்என்பியை பியிலேருந்து எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள். In transition metals, the variation of oxidation state from plus 1 to the highest oxidation number by removing all its valence electron. Also in transition metal, the oxidation number is differed by one unit like 3 plus, 2 plus, Fe3 plus and Fe2 plus, right? But in non-transition element, the oxidation state varies by 2. 2 numbers நமக்கு change ஆகும். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க, கஷ்டமாக இருக்கும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ பி பிளாக் எடுத்துக்கோங்களேன். இப்போ பி பிளாக்ல ஐ எம் டேக்கிங் ஹாலஜன் ஃபேமிலி, அதாவது ஃப்ளூரின், குளோரின், ப்ரோமின், அயோடின் இருக்கு இல்லையா. அதில் ஃப்ளூரின் நமக்கு எக்ஸப்ஷனல். இந்த குளோரின், ப்ரோமின், அயோடின் ஆக்சிடேஷன் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 1, அடுத்து ப்ளஸ் 3, அடுத்து ப்ளஸ் 5, அடுத்து ப்ளஸ் 7. அதாவது ரெண்டு ரெண்டு யூனிட் டிஃபரன்ஸ் வரும். இதுக்கு ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் 2, இதுக்கு ரெண்டு டிஃபரன்ஸ் 2, இதுக்கு ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் 2. ஸோ நீங்கள் எந்த குரூப் போடாலும் அப்படி தான். ஆக்சிஜன் ஃபேமிலி போட்டிங்க அப்படின்னா ஆக்சிஜனை தவிர, ஏன்னா ஆக்சிஜன் 2 அப்படின்னா சல்ஃபர், செலூனியம், செலினியம், டெல்லூரியம் அண்ட் பொலோனியம். ஸோ இதுக்கு போட்டாலும் நமக்கு என்ன வரும்னா ப்ளஸ் 2, ப்ளஸ் 4 அண்ட் ப்ளஸ் 6 அப்படின்னு வரும். ஸோ அகைன் இங்கேயும் டிஃப்ரென்ஸ் என்ன தான், ரெண்டுக்கும் 2 தான் டிஃப்ரென்ஸு. பட் ஆனால் டிரான்சன் மெட்டல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா, இப்போ அயன் எடுத்துக்கோங்க, அயனுடைய பாசிபிள் ஆக்சிடேஸ்டட் எஃப்இ 2 ப்ளஸ், எஃப்இ 3 ப்ளஸ், அடுத்து எஃப்இ 4 ப்ளஸ் அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்இ 6 ப்ளஸ். ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் நமக்கு எப்படி இருக்குன்னா 1-1 இருக்கும். இங்கே ரெண்டு தான் இல்லையா, பட் ஆனால் எஃப்இ 5 ப்ளஸ் அன்ஸ்டேபிள்னால. பட் இங்கே நமக்கு என்ன இருக்கும், ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கும். எம்என் எடுத்துக்கோங்க, எம்என் எடுத்துட்டிங்கன்னா ப்ளஸ் 2, ப்ளஸ் 3, ப்ளஸ் 4, அடுத்து ப்ளஸ் 5, ப்ளஸ் 6, ப்ளஸ் 7 இருக்கும் அண்ட் ப்ளஸ் 5 எழுதல, ப்ளஸ் 5. ஸோ இந்த மாதிரி நமக்கு டிஃப்ரெண்ட், அதாவது 1-1 டிஃபர்டு பை 1 யூனிட் அப்படின்றது நமக்கு இங்கே ஆப்டாக இருக்கும். இதே நீங்கள் எஸ்என்பி பிளாக்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன, எஸ் பிளாக்ல சிங்கிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான், அதில் வேரியபிளே கிடையாது. அண்ட் பி பிளாக்கை பார்த்தீங்கன்னா வேரிடு பை 2 யூனிட்ஸ், ஆனால் இதே வந்து டி பிளாக்ல வேரி பை 1 யூனிட். ஸோ இதுதான் அதோடைய டிஃப்ரென்ஸ், ரைட்? தேங்க்யூ.